Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. பிரபல தாதா நடத்திய போதை பார்ட்டி, ஹோட்டலில் சிக்கிய பிசாசு நடிகை, புது சர்ச்சையில் மலையாள சினிமா. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் ஓம் பிரகாஷ், பிரபல தாதாவான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 30 மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஆரம்பத்தில் சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஓம் பிரகாஷ் காலப்போக்கில் ரவுடிசத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனிடையே திருவனந்தபுரத்தில் முக்கிய தாதாவாக வளம் பெற தொடங்கிய ஓம் பிரகாஷ் ஊருக்குள் பகையை வளர்த்து கொண்டதால் அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இவர் தான் செய்த குற்ற சம்பவங்களுக்காக அடிக்கடி சிறை சென்று வந்திருக்கிறார். மேலும் பிரபல நிதி நிறுவனமான முத்தூட் அதிபர் பால் முத்தூட்டை கொலை செய்த வழக்கும் இவர் மீது உள்ளது. இந்த நிலையில் கடந்த 6 இரவு ஓம் பிரகாஷ் உள்பட ரவுடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கொச்சியில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் போதை பார்ட்டி நடத்துவதாக கொச்சி போதைப்பொருள் தடுப்புத்துறை போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் அந்த ஹோட்டலில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது பிரபல தாதாவான ஓம் பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளியான கொள்ளத்தைச் சேர்ந்த ஷிஹாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களுடைய அறையில் இருந்து 8 உயர் ரக மது பாட்டில்களும் கொக்கெயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஓம் பிரகாஷை திரையுலகினர் உட்பட 20 பேர் ஹோட்டலில் சென்று சந்தித்தது தெரிய வந்தது. அதன் பிறகு ஓம் பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளி ஹிஹாஸ் ஆகியோரை கொல்லம் மாவட்ட தலைமை குற்றவியல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இருவரை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீஸ் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஓம் பிரகாஷ் மற்றும் அவரது கும்பலைச் சேர்ந்தவர்கள் கொச்சியில் உள்ள ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர். இதில் போதைப் பொருள் பரிமாறப்பட்டுள்ளதாக சந்தேகம் உள்ளது. இந்த பார்ட்டியில் பிரபல மலையாள நடிகர் ஸ்ரீநாத் பாஷி, நடிகை பிரயாக்கா மார்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து இவர்கள் அனைவரிடமும் விசாரிக்க வேண்டும் என்பதால் ஓம் பிரகாஷ் மற்றும் ஹிஹாஸை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனிடையே இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் போலீசின் கோரிக்கையை ஏற்க மறுத்து இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதற்கிடையே போதை பார்ட்டியில் கலந்து கொண்ட நடிகர் ஸ்ரீநாத் பாஷி மற்றும் பிரியாக்கா மார்டினிடம் விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் ஸ்ரீநாத் பாஷி மஞ்சுமில் பாய்ஸ் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். அதேபோல் நடிகை பிரியாக்கா மார்டின் தமிழில் மிஸ்கின் இயக்கிய பிசாசு படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். அதன் பிறகு தமிழில் பெரிய அளவு வாய்ப்பு இல்லை என்றாலும் மலையாளத்தில் பிஸியான நடிகையாகவே வளம் வந்திருக்கிறார். ஆனால் சமீப காலமாக பிரியாக்கா மார்டினின் படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் பிரபல தாதா ஓம் பிரகாஷ் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று அவரை சந்தித்தது மலையாள சினிமா உலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.